ஹலோ விவாஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது கொள்ளுப்பொடி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதை வந்து தென் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து காணம்னு உண்டு மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா கொல்லுன்னு சொல்லுவாங்க ரெண்டு கலரில் இது கிடைக்கும் ஒன்று கருப்பு கலர் இன்னொன்று கோல்டன் பிரவுன் கலரில் இருக்கும் இதுக்கு தேவையான இந்த பொடி திரிக்கிறதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ்லாம் தமிழ்லையும் கொடுத்துருக்கேன் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் யார் சாப்பிடலாம் யார் மட்டும் சாப்பிடக்கூடாதுங்கிறதையும் நான் சேர்த்து கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு காரம் வந்து அதிகம் அதிகம் தேவை இல்லைன்னா கொஞ்சம் வெத்தலை மட்டும் குறைச்சிக்கிடலாம் நீங்கள் கரெக்டாக இந்த லெவலில் கரெக்டாக போட்டிங்கன்னா இது சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்போ என்ன பண்ணுங்கள் ஒரு ஃப்ரை பேனில் ஒரு சொட்டு மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க என்னடா நெய் சேர்க்குறாங்கன்னு யோசிக்க வேண்டாம் இது வந்து பொதுவாகவே எல்லோரும் சாப்பிட்ற அளவுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன் குழந்தைகளும் சரி பெரியவர்களும் சரி நீங்கள் எடை குறைப்புக்குங்கும் போது ஒரு சொட்டு எண்ணெய் மட்டும் வேணால் சேர்த்துக்கோங்க இப்போ என்ன பண்ணுங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வருங்க அப்போ மணம் வரும் பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு மணம் வரும் அதை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம் இது நல்லா வருபட்டுருச்சுன்னு இப்போ என்ன பண்ணுங்க ஒரு குத்து கருவேப்பிலையும் சேர்த்து ஃபைனலாக என்ன பண்ணுங்கள் அதோட போட்டு திரிச்சிடுங்க லாஸ்ட்டாக ஒரு அஞ்சு வெள்ளைப்பூடு அதையும் போட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறட்டும் இதை ஒரு ப்ளேட்டுக்கு இப்போ இதை மாற்றி வச்சிருவோம் இப்போ பாருங்க ஒரு இது ஃப்ரை பண்ணலாம் என்ன பண்ணுங்கள் ஒரு ஒரு ஆறு வத்தல் எடுத்துக்கோங்க நான் வந்து நீங்கள் கூட கொஞ்சம் காரம் சேர்ப்பீங்கன்னா கூட ரெண்டு வத்தல் சேர்த்துக்கோங்க நான் எனக்கு வந்து காரம் அதிகமாக வேண்டாம் அப்படிங்கிறதுனால கம்மியாக சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு இதை இன்னொரு ப்ளேட்டுக்கு மாற்றிடுவோம் இப்போ மிளகும் ஜீரகத்தையும் எடுத்து நல்லா மணம் வர வரைக்கும் வருத்துருவோம் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்கள் இன்னொரு பிளேட்டில் ஆற வச்சுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக என்ன பண்ணுங்கள் அந்த சூடோடு இருக்கிறதுல ஒரு ஸ்பூன் வந்து காயப்பொடி மட்டும் சேர்த்து அந்த சூடோடு இருக்கிறதுல மேலே வச்சுருங்க அப்போ தான் உங்களுக்கு அது நல்லா பொறிஞ்சிரும் இப்போ எல்லாம் ஆறிடுச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக திரிச்சுருங்க இது பார்த்திங்கன்னா முக்கியமாக வெயிட் லாஸுக்கு மிகச்சிறந்த ஒரு அற்புதமான பொடி ரெசிபி பாருங்கள் இது சாதத்துக்குலேயும் சரி தோசைக்கும் சரி இட்லிக்கும் சரி ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க விருந்தும் மருந்தும் அளவோடு தான் எடுக்கணும் அதனால் இதை ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து சேர்த்து போட்டு சாப்பிட்டிங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு எடை குறைப்புக்கு இது உதவும் பாருங்கள் அதிக உடல் சூடு இருக்கிறவங்க இதை ஒரு அரை ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க ரொம்ப எடுக்க வேண்டாம் தொடர்ந்து என்னோட சேனலை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ